ஆதித்தம் நட்சத்திரம் ரோகிணியை முதல் நட்சத்திரமாக கொண்ட சரியான அமைப்பில் 20வது நட்சத்திரமாகும். இது முழுவதுமாக மகர ராசியில்தான் அமைந்துள்ளது. மகர ராசி கிருஷ்ணனை குறிக்கும் ராசி. அவிட்டத்தை ஸ்டார் ஆஃப் சிம்போனி என்கிறான். இதன் அடையாளங்கள் மதங்கமும் புல்லாங்குழலுமாம். புல்லாங்குழல் கிருஷ்ணனை குறிக்கும் என்பதை அனைவரும் அறிவர். இதை பயணங்களுக்கான நட்சத்திரமும் என்கிறான். கிருஷ்ணன் நிலவுக்கு விண்கலம் விட்டவர் என்பதாலும் அதன் பாதை நிலவையும் பூமியையும் சுற்றி 8 என்ற வடிவத்தை ஏற்படுத்தியதாலும் கிருஷ்ணர் 8 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்கிறார் என்றும் ரோகிணி நட்சத்திரம் பற்றி பேசும்போது பார்த்தோமல்லவா. கிருஷ்ணன் 8 என்ற எண்ணோடு தொடர்பு கொண்டவர் என்பதால்தான் கிருஷ்ணனை குறிக்கும் இந்த நட்சத்திரத்தின் தெய்வம் அஷ்டவாசு என்கிறான். வாஸ்து சாஸ்திரம் நினைவுக்கு வருகிறதா? ஆக இவை 8 திசைகளுக்கான தெய்வங்கள்தான். ஆக அவிட்டம் நட்சத்திரம் கிருஷ்ணனைத்தான் குறிக்கிறது. இது ஸ்டார் ஆஃப் சிம்போனி என்பதும் இதன் அடையாளங்கள் மதங்கமும் புல்லாங்குழலும் என்பதிலிருந்தும் மதங்கம் எனும் இசைக்கருவியை உருவாக்கியவர் கிருஷ்ணன் என்ற புதிய செய்தி இந்த நட்சத்திர ஆய்விலிருந்து வெளிப்படுகிறது. அதனால்தான் இந்த நட்சத்திரத்தின் அடையாளத்தையும் கூட மதங்கம் என்று குறித்திருக்கிறார்கள். சரி, இந்த நட்சத்திரத்தின் வடிவம் என்ன? அதை சொல்லும் முன் அதை எப்படி கண்டுபிடித்தேன் என்ற ரசனையான சம்பவத்தை நான் சொல்லியாக வேண்டும். ஆவணி அவிட்டம் என்பது பருவத்திற்கு வரும் ஆண் பிள்ளைகளுக்கு பூநூல் அணிவிக்கும் அவிட்ட நட்சத்திர நாளாகும். ஏற்கனவே பூநூல் அணிந்துள்ளவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தங்களின் பூநூலை புதுப்பித்தும் கொள்வார்கள். இந்த ஆவணி அவிட்டம் பற்றி படித்துக் கொண்டிருந்த போதுதான் எதேச்சையாக இதே நாளில்தான் வட இந்தியாவில் ரக்ஷாபந்தன் அனுசரிக்கப்படுகிறது என்று படிக்கும்படி நேர்ந்தது. பெண்கள் விரதமிருந்து படையலிட்டு தங்களின் அண்ணன்மார்களுக்கு பிரசாதங்களை வழங்கி அவர்களின் கையில் ராக்கி என்ற காப்பு கட்டும் திருவிழாதான் ரக்ஷாபந்தன் என்பது. இவ்வாறு தமக்கு ராக்கி கட்டிய பெண்களுக்கு அந்தந்த அண்ணன்மார்கள் அந்தந்த பெண்களின் வாழ்க்கையில் சங்கடங்கள் வரும் வேளைகளில் துணையாக இருப்பார்களாம். தென்னிந்தியாவில் ஆண்களுக்கு புதிதாக பூணூல் அணியும் சடங்கும், வட இந்தியாவில் பெண்கள் ஆண்களுக்கு கையில் ராக்கி என்ற காப்பு கட்டும் சடங்கும் என்று ஆவணி அவிட்டம் நட்சத்திரனால் இருவேறு வழமைகளால் அனுசரிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த இருவேறு வழமைகளுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தின் வடிவம் ஒரு பறக்கும் துணி போல காட்சியளிக்கிறது. இப்படியாக நான் தம்பி சக்கரவர்த்தியிடம் சொல்லிக் கொண்டிருந்த போது அவிட்டம் நட்சத்திரம் துணி போல காட்சியளிக்கிறது என்றால் இப்படியாக இருக்கலாம் என்றார். அதாவது ஒரு முறை கிருஷ்ணனுக்கு கையில் அடிபட்டு ரத்தம் சொட்டிய போது திரௌபதி தனது சேலை முந்தானையின் ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணனின் காயத்திற்கு கட்டு போட்டாளாம். அதற்கு நன்றி சொன்ன கிருஷ்ணன், உனக்கு ஆபத்து வரும்போது இதுபோல உனக்கு உதவுவேன் என்றாராம். அதைத் தொடர்ந்து திருதராஷ்டிரனின் அரசவையில் திரௌபதி துகிலுரியப்படும் போது கிருஷ்ணன் அவளுக்கு ஆடை வழங்கி அவரது நன்றி கடனை நிறைவேற்றினாராம். ஆக கிருஷ்ணனின் கைக்காயத்திற்கு திரௌபதி துணியால் கட்டுப்போட்ட நிகழ்வை வட இந்திய பெண்கள் தங்களின் அண்ணன்மார்களுக்கு ராக்கி கட்டுவதோடு தொடர்பு படுத்தலாம் என்றார். உடனே நான், ஓஹோ, திரௌபதியின் ஆடை அவிழ்க்கப்படுவதை குறிக்கத்தான் இந்த நட்சத்திரம் அவிழ்த்தம் அவிட்டம் என்ற பெயரை பெற்றதா என்று வியந்தேன். அவிழ்த்தம் என்ற சொல்லின் தா என்பது டா என்றாகியுள்ளது. ஆக அவிட்டம் நட்சத்திரத்தின் சொற்பொருள் இப்போது புரிந்துவிட்டது. ரக்ஷாபந்தன் பற்றி தொடக்கத்தில் நான் படித்த செய்தியில் இதன் மகாபாரதம் மூலம் பற்றி சொல்லப்படவில்லை. சக்கரவர்த்தியும் தானறிந்த மகாபாரத கதையை ஒட்டி ஒரு ஊகமாகத்தான் மேற்படி சொன்னாரே ஒழிய ஏற்கனவே தெரிந்து கொண்டும் சொல்லவில்லை. எப்படியோ அவிட்டம் பற்றிய முடிச்சு இப்போது அவிழ்ந்தது கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ந்திருந்தோம். ரக்ஷாபந்தனில் கட்டப்படும் ராக்கி என்பதும் மலைகளால் சூழப்பட்ட சபரியில் குருகுலம் நடத்திய கிருஷ்ணனைத்தான் குறிக்கிறது. ராக்கெட்டு என்ற சொல்லுக்கும் இந்த ராக்கி என்ற சொல்தான் மூலம். சூரியன் மறைந்து ரா ஆக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை கொண்டுதான் கல்லுக்கும் கூட ராக்கு என்ற தமிழ் சொல்லும் ராக் என்ற ஆங்கில சொல்லும் வந்தது. ஆக ராக்கி கட்டுவது மகாபாரத புராணக் கதையிலிருந்து உண்டாக்கப்பட்ட வழமைதான் என்பது புரிகிறது. ஆனால் திரௌபதி பெண் அல்ல, நிலம்தான் என்பதிலிருந்தும் துகிலுரியும் சம்பவமும் உண்மையில் நிகழவில்லை என்பதிலிருந்தும் ரக்ஷாபந்தன் என்பது பிராமண கப்சாவிலிருந்து மட்டுமே உண்டான
ஒரு வழமை என்பது தெளிவு. அதேவேளை தென்னிந்தியாவில் பூணூல் அணிவதற்கும் மகாபாரதத்திற்கும் தொடர்பில்லை என்றாலும் அவிட்டம் நட்சத்திரம் கிருஷ்ணனை குறிப்பதும் அவிட்டம் நட்சத்திர நாளில் பூணூல் அணியும் விழா நிகழ்வதும் இந்த பூணூல் விழாவிற்கும் கிருஷ்ணனுக்கும் தொடர்பு இருப்பது புரிகிறது. அந்த தொடர்பு என்ன? இந்த நட்சத்திரத்தின் தமிழ் பெயரான அவிட்டம் என்பது சமஸ்கிருத மகாபாரத கப்சா கதையோடு தொடர்பு கொள்வதால் இது இந்த நட்சத்திரத்திற்கு திருமால் கொடுத்த பெயர் அல்ல என்பது புரிகிறது. அப்படியானால் கிருஷ்ணனை குறிக்கும் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு திருமால் கொடுத்த பெயர் என்ன? அதை காண இதன் சமஸ்கிருத பெயர் நமக்கு குளூ கொடுக்கலாம். சமஸ்கிருதத்தில் அவிட்டத்திற்கு தனிஷ்டா என்று பெயர். இது தானத்தோடு தொடர்பு கொள்ளும் சொல். அப்படியானால் தானத்திற்கும் பூநூல் விழாவிற்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும். அதை காண வேண்டுமானால் பூநூல் அணியும் வழமை எப்போதிலிருந்து தமிழரிடம் உள்ளது என்பதை முதலில் காண வேண்டும். ஆசாரிகள் பூநூல் அணிகிறார்கள். ஆசாரி என்ற சொல் கிருஷ்ணன் அல்லது திருமால் காலத்திலிருந்து வந்திருக்கலாம். இதன்படி பூநூல் வழமை கிருஷ்ணன் அல்லது திருமால் காலத்திலிருந்து தொடங்கி இருக்கலாம் என்று கருத வாய்ப்புள்ளது. ஆனால் ஆசாரி என்ற சொல் பிற்கால சொல்தான். கம்மாளர் என்பதுதான் ஆசாரி என்பதற்கு முந்தைய சொல். கம்மம் என்பது தச்சு, மரவேலை, பொன், இரும்பு போன்ற உலோக வேலை முதலிய கம்மியர் அல்லது கம்மாளர் செய்யும் தொழில். கம்மாளர் என்பது காமம் என்ற முருகனை குறிக்கும் சொல் மூலத்தை கொண்ட சொல்தான். ஆக கம்மாளர் என்பது தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு அவர்களை உருவாக்கிய முருகன் இட்ட பெயர்தான். இந்த முருகன்தான் பிரம்மன், பிராமணன் எல்லாம். முருகனின் பிராமண பட்டத்தை திருடிய யூத பிராமணர்கள் முருகனின் பூநூலையும் திருடிக் கொண்டார்கள். மேற்கூறியவற்றின்படி முருகன் காலத்திலிருந்தே பூணூல் அணியும் வழமை இருந்தது என்பது நிறுவப்படுகிறது. குருகுலக் கல்வியை முடித்த முருகனின் மாணவர்கள் பட்டம் பெற்ற போது முருகன் அவர்களின் தகுதியை உலகிற்கு பறைசாற்ற அவர்களுக்கு பூணூல் அணிவித்தார். பூணூல் வந்த விதம் பற்றி பழந்தமிழர் கலாசாரத்தை திருடிய யூத பிராமணர் என்ற விடயத்தில் விளக்கியுள்ளேன். அந்த விடயத்தில் வெளியிடப்பட்ட சில கருத்துக்களின் திருத்தத்தை தான் இந்த விடயம் கொடுக்கிறது. ஆக 18 ஆண்டு குருகுல படிப்பை முடித்த மாணவர்கள் பட்டம் பெற்ற நாளிலிருந்து பூநூல் அணிவது முருகன் காலத்து வழமை. அவர்கள் அணிந்த பூநூல் சிவனை குறிக்கும்படி 3 இழைகளை கொண்டதாக இருந்தது. முருகன் கதிர்காமத்தில் தொடங்கி வைத்த இந்த வழமை பொதிகைமலை குருகுலத்திலும் கிருஷ்ணன் படிக்கும் வரை தொடர்ந்தது. ஆனால் மகாபாரத போரின் அழிவிற்கு பின்னால் சபரிமலையில் தனது புதிய குருகுலத்தை கிருஷ்ணன் தொடங்கிய போது ஆசீவக குருகுலத்தை தொடங்கிய முருகனை கௌரவிக்கும் வகையில் இந்த பூநூல் வழமையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் கிருஷ்ணர். இதன்படி சிவனை குறிக்கும் 3 இழை பூநூலை மாணவர்கள் குருகுலத்தில் சேரும் போதும் முருகனை குறிக்கும் 6 இழை பூநூலை மாணவர்கள் கல்வியை முடித்து பட்டம் பெறும்போதும் அணிவித்தார் கிருஷ்ணர். குருகுலக் கல்வியை முடித்த மாணவர்களுக்கு முருகன் பூநூல் அணிவித்ததோடு அவர்கள் குண்டலினி ஏற்றியவர்கள் என்பதை குறிக்கும்படி வானத்தில் விடும் பட்டத்தையும் சடங்கு ரீதியாக அவர்களுக்கு வழங்கினார். அப்படி உருவானதுதான் இன்றுமுள்ள பட்டமளிப்பு விழா வழிமுறை. ஆனால் முருகன் கொடுத்த அந்த குண்டலினி பட்டத்தை குருகுலத்தில் சேரும் மாணவர்களுக்கு கொடுக்க முடியாதல்லவா? அதேவேளை தானும் குண்டலினி ஏற்ற வேண்டும் என்ற வேட்கையை மாணவனுக்கு ஏற்படுத்தும் குறியீடாக நெற்றிக்கண் இருக்கும் இடத்தில் தங்க வட்டம் எனும் பட்டம் கட்டினார் கிருஷ்ணர். ஆக கிருஷ்ணர் சிவனை குறிக்கும்படி 3 இழை பூநூலை புதிய மாணவர்களுக்கு அணிவித்ததில்லாமல் அவர்களின் நெற்றியில் தங்க பட்டமும் கட்டி அதுவரை விளையாட்டு குழந்தைகளாக இருந்த பிள்ளைகளுக்கு தங்களுக்குள்ள மகத்தான பொறுப்பை இந்த சடங்கின் மூலம் உணர்த்தினார். இதை இனிஷியேஷன் செரிமானி என்று ஆங்கிலத்தில் விவரிக்கலாம். குருகுலத்திற்கு பிள்ளைகளை நேர்ந்துவிடும் இந்த நிகழ்வுதான் சீடதானம் என்பது. பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதை எப்படி கன்னிகாதானம் என்று பிராமணன் அழைக்கிறானோ அதேபோல குருகுலத்திற்கு மாணவனை நேர்ந்து விடுவதை சிஷ்யதானம் என்றான் பிராமணன். அதனால்தான் இந்த வரலாற்றை குறிக்கும் நட்சத்திரத்தை இஷ்டதானம் என்ற பொருளில் தானிஷ்டா என்றான் பிராமணன். கன்னிகாதானத்தின் போது மணமக்கள் நெற்றியில் பட்டம் கட்டுவிப்பதைப் போலத்தான் சிஷ்யதானத்தின் போதும் மாணவர்களின் நெற்றியில் பட்டம் கட்டுவிக்கப்படுகிறது. இந்த வரலாற்றை தக்க வைக்கத்தான்
பட்டம் வடிவில் கிருஷ்ணனை குறிக்கும் இந்த நட்சத்திரம் அமைக்கப்பட்டது. மாணவர்கள் குருகுலத்தில் சேர்ந்து பயிலும் இந்த 18 ஆண்டு கல்விக்காலம் முழுவதும் இந்த 3 இழை பூநூலை அணிந்திருப்பார்கள். இந்த மாணவர்கள் படிப்பு முடிந்து பட்டம் வாங்கும் போது பட்டம் வழங்கும் சடங்கின் அங்கமாக இவர்களுக்கு முருகனை குறிக்கும்படி 6 இழைகள் கொண்ட பூநூலை அணிவித்தார் கிருஷ்ணர். இவைதான் கிருஷ்ணர் கொண்டு வந்த திருத்தங்கள். ஆக குருகுல கல்வியை தொடங்கும் மாணவர்களுக்கு நெற்றியில் பட்டம் கட்டும் வழமையையும் 3 இழை பூநூல் அணிவிக்கும் வழமையையும் தொடங்கி வைத்தவர் கிருஷ்ணர்தான். இந்த சடங்குகள் திருமால் காலத்தில் மேலும் திருத்தப்பட்டன. பள்ளியில் சேரும்போது சிவனின் நினைவாக 3 இழை பூநூலும், இளங்கலை படிப்பை முடிக்கும் போது முருகனை குறிக்கும்படி 6 இழை பூநூலும், முதுகலை படிப்பை முடித்து மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறும்போது சபரிமலை குருகுலத்தை தாபித்த கிருஷ்ணனை கௌரவிக்கும்படி 8 இழை பூநூலையும் திருமால் தனது காலத்தில் அணிவித்தார். ஆனால் திருமால் காலத்திற்கு பிறகு இந்த 8 இழை பூநூல் திருச்சிராப்பள்ளி குருகுலத்தை தொடங்கிய திருமாலையும் சேர்த்து குறிக்கும்படி 9 இழை பூநூலாக மாற்றப்பட்டது. இதுதான் தமிழரின் பூநூல் பாரம்பரியத்தின் வரலாறு. ஆக குருகுலத்தில் சேரும் குழந்தைகளுக்கு பூநூல் அணிவித்து நெற்றியில் பட்டம் கட்டும் இனிஷியேஷன் செரிமானியை தொடங்கி வைத்தவர் கிருஷ்ணன்தான். இந்த வரலாற்றை தக்க வைக்கத்தான் பட்டத்தின் வடிவில் திருமால் ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கினார். அந்த நட்சத்திரத்திற்கு திருமால் திருவட்டம் என்றுதான் பெயரிட்டிருக்க வேண்டும். ஆக இந்த நட்சத்திரத்தின் பெயர் அவிட்டம் அல்ல, திருவட்டம்தான். இந்த நட்சத்திரத்தின் ஒரு பகுதியை ஆங்கிலத்தில் டால்பினை குறிக்கும்படி டெல்பினஸ் ஸ்டார் கான்ஸ்டலேஷன் என்கிறான். இந்த டெல்பினஸ் என்ற மேற்குலக நட்சத்திரத்தின் காமா உடுவோடு NGC 7007 என்ற உடுவையும் இணைத்தால்தான் திருவட்டம் நட்சத்திரத்தின் உண்மையான வடிவம் கிடைக்கும். இது பட்டம் வடிவில் உள்ள நட்சத்திரமாகும். ஆக அவிட்டம், தனிஷ்டா என்று பிராமணன் காட்டும் பறக்கும் துணியின் வடிவத்தில் உள்ள நட்சத்திரம் சரியானதல்ல. இந்த நட்சத்திரத்தின் அடையாளம் கிருஷ்ணன் கண்ட மதங்கம். இதன் தெய்வங்கள் சிவன், முருகன், ராவணன், இந்திரன், கிருஷ்ணன் மற்றும் பஞ்சபாண்டியர்தானே. அதைத்தான் 8 திசைகளை குறிக்கும் அஷ்டவசுக்கள் என்றான் பிராமணன். நெற்றியில் பட்டம் கட்டுவது என்பது தகுதி மேம்படுவதை குறிக்கிறது. விளையாட்டு குழந்தைகளை சீடதான சடங்கின் அங்கமாக மாணவர்களாக தகுதி உயர்த்திய போது கிருஷ்ணன் அவர்களின் நெற்றியில் பட்டம் கட்டினார். கன்னிகாதானத்தின் போது தலைவன் தலைவி என்ற புதிய பொறுப்புள்ள தகுதி அடைவதை பெண்ணுக்கும் ஆணுக்கும் நெற்றியில் கட்டும் பட்டம் குறிக்கிறது. இதை நான் சொன்னபோது தம்பி சக்கரவர்த்தி, அப்படியானால் இறந்தவர் நெற்றியில் காசு வைப்பதும் தகுதி உயர்வைத்தானே குறிக்கிறது என்றார். வியந்த நான் அதை சவதானம் அல்லது சிவதானம் என்று அழைக்கலாம் என்றேன். அதாவது இறந்தவர் சிவலோக பதவியைத்தானே அடைகிறார். தம்பி சக்கரவர்த்தி அதை நீர்த்தார்தானம் எனலாம் என்றார். இறந்தவர் இறுதியில் நீர்வண்ண நிலையை அடைவதற்கான இனிஷியேஷன் செரிமானிதான் இறந்தவர் நெற்றியில் காசு வைப்பது. 16ஆம் நாள் நடத்தும் கர்மகாரியத்தின் போது இந்த இனிஷியேஷன் செரிமானி நிறைவடைந்து இறந்தவர் தெய்வமாகிறார். முன்பெல்லாம் தங்கக்காசு வைப்பார்கள், இப்போது வெள்ளிக்காசு வைக்கின்றோம். ஆக நாம் கடைபிடிக்கும் ஒவ்வொரு சடங்கும் எவ்வளவு ஆழமான பொருளை கொண்டுள்ளது பார்த்தீர்களா?